பேரண்ட்ஸ் வந்து செட்டிலான பையன் தான் என் பொண்ணுக்கு வந்து கட்டி வைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? விக்ரா மாதிரி எங்க பேரண்ட்ஸ் வந்து விக்ரா மாதிரி என்ன ஓகே நல்லா பையன் கிடைச்சிட்டான் நல்லா செட்டிலான பையன் கிடைச்சிட்டான்ட்டு வித்துற மாதிரி எனக்கு அப்படி வேண்டாம். ஐ டோன்ட் டு மேரி எ ரிச் மேன், ஐ வாண்ட் டு பி த ரிச் மேன் மாதிரி எனக்கு அப்படிதான் இருக்கணும்ட்டாங்க. என்னென்ன கிடைக்கும் செட்டிலான பையன் கிட்ட? காசு கிடைக்கும், எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. சேர்ந்து கஷ்டப்பட்டா அது நம்மளுக்கு தெரியும், அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். சோ அதனால கஷ்டப்பட்டு வாழ்ந்தாதான் நல்லா இருக்கும். ஈஸியா போயிட்டு எல்லாமே கிடைக்குது அப்படின்ட்டு போய் இது பண்றது அது பேசிக்கலி வந்து எப்படின்னா விக்ரா மாதிரி எங்க பேரண்ட்ஸ் வந்து விக்ரா மாதிரி என்ன ஓகே நல்லா பையன் கிடைச்சிட்டான் நல்லா செட்டிலான பையன் கிடைச்சிட்டான்ட்டு வித்துற மாதிரி எனக்கு அப்படி வேண்டாம். இப்போ நானும் கஷ்டப்படுவேன், அந்த பையனும் கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன்ல போகும்போது தனி ரெஸ்பெக்டும் கிடைக்கும் ஃபேமிலி சைடும் சரி சொசைட்டிலும் சரி. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தனா செட்டிலான பையன் தான் என் பொண்ணுக்கு வந்து கட்டி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படின்னா வந்து நம்ம பொண்ணு வந்து ஒரு நல்ல இடத்துல போய் செட்டில் ஆயிட்டா போகுது, ஏன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது, இவன் வந்து எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது, எல்லா பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க, அது தப்பு கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும்ட்டு நான் நம்ம தானே டிசைட் பண்ணோம். லைக் நான் பர்சனலா வந்து எனக்கு ஒரு செட்டிலான பையன் ஏன் வேண்டாம்னா எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். நிறைய பொண்ணுங்க அதை நான் லைக் பண்றாங்க, அப்படி வேண்டாம் எனக்கு. எனக்கு வந்து கஷ்டப்படுறவன கல்யாணம் பண்ணணும் இல்லை, ஃபர்ஸ்ட் நான் செட்டில் ஆகணும், அதுதான் எனக்கு மெயின் திங். நான் செட்டில் ஆனா அதுக்கப்புறம் எந்த பையன் கிடைச்சாலும் என்கிட்ட இருக்க காசு நான் பாத்துப்பேன், அவ்வளவுதான் எனக்கு. எத்தனை வயசுல நீங்க செட்டில் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 28 ஆயிடும், 28-29 ஆயிடும். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆக ஆக எல்லாமே செட்டில் ஆயிடும். லைஃப்ல செட்டில் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, என்னெல்லாம் வந்து பண்ணா செட்டில்னு ஒரு விஷயம் வாங்க? கன்ஃபார்மா வீடு வேணும், நிறைய காசு இருக்கணும், நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. இப்போ நான் வந்து இப்போ நான் செலவு பண்ணுனா எனக்கு நான் யோசிக்க கூடாது, தேவையான செலவா தேவையில்லாத செலவா அப்படி யோசிக்க கூடாது. அது ரொம்ப காசு ஆயிடுச்சுன்னா தைரியமா பண்ணலாம். அதுதான் அதுதான் இப்போ நான் செட்டில் ஆன பையனை கல்யாணம் பண்ணிக்கினா கூட அவன் எனக்கு தந்துருவான், எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ட்டு. ஆனா நம்மளுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், ஐயோ செலவு பண்ணுமா, அவன் காசு எப்படி நம்ம செலவு பண்ணும். இதுவே நம்மள்கிட்ட காசு இருந்ததா நம்ம எதுவுமே தேவையில்லை, அவனை நம்பி இருக்கணுமோ இல்ல யாரையாச்சும் நம்பி இருக்கணுமோ தேவையில்லை. ஆனா நிறைய பொண்ணுங்க இப்படி பேசுறதுனால வீடியோக்காக தான் இப்படிலாம் வந்து பேசுறாங்க, ஆனா ரியாலிட்டி எல்லாம் வந்து பொண்ணுங்க அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல எல்லாம் வந்து சொல்றாங்க. திருப்பியும் நீங்க வந்து என்ன ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் செட்டில் ஆயிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன், அது ஒரு நான் சொல்ல விரும்புறேன், அவ்வளவுதான். செட்டில் ஆன பையனை கல்யாணம் பண்ணணும் நினைப்பீங்களா இல்ல சேர்ந்து செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்களா? சேர்ந்து செட்டில் ஆகணும்னு நினைப்பேன். ஏன் மேம்? செட்டில் ஆன பையனை கல்யாணம் பண்றது எல்லாமே ஈஸியா இருக்கும் எனக்கு வந்து. எப்படின்னா ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆயிட்டு தான் நான் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்க சைட்லலாம் எல்லாருமே வந்து எப்பவுமே கேர்ள்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, ஆனா நான் எங்க வீட்லயே நான் சொல்லியிருக்கேன் இல்ல எனக்கு டைம் வேணும், ஃபர்ஸ்ட் நம்ம செட்டில் ஆகணும். ஸோ எனக்கும் எப்படின்னா நானும் செட்டில் ஆகணும், அந்த பையனும் என் கூடயே செட்டில் ஆகணும், அந்த மாதிரி தான். தவிர எனக்கு வந்து செட்டில் ஆன பையனை போய் கல்யாணம் பண்ணணும் இல்லை. ஐ டோன்ட் டு மேரி எ ரிச் மேன், ஐ வாண்ட் டு பி த ரிச் மேன் மாதிரி எனக்கு அப்படிதான் இருக்கணும். நீங்க செட்டில் ஆயிட்டீங்க, ஆனா உங்களோட பார்ட்னர் எந்த மாதிரி இருக்கணும் நீங்க நினைப்பீங்க? பார்ட்னர் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் தவிர இவன்கிட்ட இவ்வளவு காசு இருக்கணும், இவன்கிட்ட ஒரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும்லாம் இல்ல. ஏன்னா நான் செட்டில் ஆகும் போது என்கிட்ட வந்து கார் இருக்கும், என்கிட்ட வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுவே அவனுக்கு என் கூட இந்த மாதிரி வந்து இருக்க இஷ்டம் இல்லைன்னா நாங்க தனியா வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணுவோம். லைக் எங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்தா மாதிரி நாங்க செட்டில் ஆக ட்ரை பண்ணுவோம் தவிர மற்றபடி எனக்கு ஒரு பர்சன் கிட்ட இருந்து இந்த மாதிரி இருக்கணும்ட்டு அவசியம். என்ன புரிஞ்சுக்கணும், என்ன ட்ரபிள் பண்ணக்கூடாது மெயினா, லைக் டார்ச்சர் பண்ணக்கூடாது அவ்வளவுதான். இது அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னா வெளியில போகக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க வெளியில போகக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இண்டிபெண்டென்ட்டாக எனக்கு இருக்கணும், அது வந்து என்னோட பார்ட்னரும் புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஓகே அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இவ இது மாதிரி பண்ணட்டும் அப்படின்ட்டு பொறுத்து.